அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 8ஆம் வகுப்பு இயல் 7 பக்கம் 150 உரைநடை உலகம் என்னும் பகுதியில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் பாடப்பகுதியை காணவிருக்கிறோம். பாடப்பகுதியை காண்பதற்கு முன்பாக திருக்குறள் ஒன்றினை காணலாம். அதிகாரம் சொல்வன்மை குறள். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். பொருள்: கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். எனவே நாம் பேசும் சொல்லானது பிறரை தன்வயப்படுத்தக்கூடியதாகவும் கேட்க தூண்டுவதாகவும் அமைதல் வேண்டும். இனி பாடப்பகுதியை காண்போம். பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கே வாய்க்கும். அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவர்களாக நின்று வாழ்கின்றார்கள். அத்தகைய தலைவரை பற்றி அறிந்து கொள்வோம். கும்பகோணத்தில் உள்ள ஆணையம்படி பள்ளி. நண்பகல் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தாம் கொண்டு வந்த உணவை உண்கின்றனர். உடன் பிறந்தோராகிய இரண்டு சிறுவர்கள் பசியுடன் ஓர் ஓரமாக அமர்ந்திருக்கின்றனர். பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. கொஞ்சம் பொறுத்துக்கோ தம்பி, மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கிறான் அண்ணன். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்று தம்பி கேட்கிறான். வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வருகிற பணம் நமக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்குத்தான் போதுமானதாக இருக்கு. அம்மா என்ன செய்வாங்க பாவம், வீட்டு வேலைக்கு போய்க்கிற அம்மா மாலையில் எப்படியும் அரிசியோடு வருவாங்க, நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு தருவாங்க என்று தம்பியை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறுகிறான் அண்ணன். இவ்வாறு இருவரும் பசியுடன் பாடம் படிக்கின்றனர். காலம் வேகமாக சுழல்கிறது. அந்த சிறுவர்களில் தம்பி இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். பசியால் வாடிய தமது இளமை கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றிக்கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். அவரே காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன். இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள் பருப்பு முதலியவற்றில் கூடிய உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் என அழைக்கப்படும் என்றும் அறிவிக்கிறார். இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படும் எம்ஜி ராமச்சந்திரன். இவரை பற்றியே நாம் இன்றைய பாடத்தில் காணவிருக்கிறோம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர். வறுமை காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினர். எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தார். நாடகத்துறையைப் போலவே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கி விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார். எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை, எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். மேலும் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் விதைத்தார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்,
போன்ற பாடல்கள் மூலம் மனிதன் எத்தகைய நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்னும் பாடல் வரிகள் மூலம் எடுத்துரைத்தார். மேலும் அப்பாடல் வரிகளுக்கு தாமே இலக்கணமாகவும் திகழ்ந்தார். பொன்மனச்செம்மல். எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்தபோதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் துயர் துடைக்க இவரின் குடைக்கரங்கள் நீண்டன. எம்ஜிஆர் ஒருமுறை வெளியூரிலிருந்து மகிழ்வுந்தில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். வழியில் மூதாட்டி ஒருவரும் 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில் புல்கட்டுகளை சுமந்தவாறு கால்களில் காலணிகள் இல்லாமல் சென்று கொண்டிருந்தனர். சாலையின் சூடு பொறுக்க முடியாமல் அவர்கள் சாலையோர மரநிழலில் நிற்பதும் ஓடுவதுமாக இருந்ததை கண்ட எம்ஜிஆர் உடனே தமது மகிழ்வுந்தை நிறுத்த செய்தார். உடன் வந்த தமது துணைவியாரது காலணியையும் உறவினரான பெண்ணின் காலணியையும் அவர்களிடம் கொடுக்க செய்தார். மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். ஏழை எளியவர்கள் காலில் காலணி கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். எம்ஜிஆர் ஒருமுறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த இந்திய படை வீரர் நலச்சங்கத்தினர் தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதற்கு ஒப்புக்கொண்ட அவர் அச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார். ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. எனவே அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெரும் தொகையை கடனாக பெற்று அதனை நன்கொடையாக வழங்கினார். சென்னை திரும்பியதும் முதல் வேளையாக அத்தொகையை திருப்பி கொடுத்தார். இவ்வாறு பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்குமையால்தான் அவரை பொன்மனச்செம்மல் என மக்கள் அன்புடன் அழைக்கின்றனர். சமூக நலத்திட்டங்கள். எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டார். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய்சே நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ் பெற்றார். தமிழ் வளர்ச்சி பணிகள். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மனச்செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. இவரது இறப்பிற்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா, அதாவது இந்திய மாமணி என்னும் விருதை 1988 வழங்கி பெருமைப்படுத்தியது. மேலும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி 2017 முதல் 2018 வரை தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. மேலும் கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி, அதாவது பொது ஆண்டு,
1917 ஜனவரி திங்கள் 17 நாள் கோபாலன் சத்யபாமா இணையாருக்கு 5 மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். இவர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தையை இழந்தார். இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். இனி மதிப்பீடு வினாக்களை காணலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கண்டி, கும்பகோணம், சென்னை, மதுரை. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஷ். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஷ். நடிப்பு ஆர்வம், பள்ளி இல்லாமை, குடும்ப வறுமை, படிப்பில் ஆர்வமில்லாமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. புரட்சி தலைவர், பாரத், பாரத மாமணி, புரட்சி நடிகர். 5 உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் திருச்சி, சென்னை, மதுரை, கோவை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம், வீட்டு வசதி திட்டம், மகளிர் நலன் திட்டம், இலவச காலனி திட்டம். குருவினா, எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன? திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை? எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் 4 எழுதுக.